சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையில போய் வீட்டுல சொல்றது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்பதான் நீ கிடைச்சிருக்க நிம்மதியில இருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் இதை சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுமா? மச்சான், நம்ம குடும்பத்துக்கு வராத பிரச்சனையா? எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் அவளுக்கு பழகி போயிருக்க. இப்ப வந்திருக்க பிரச்சனை இதோட முடிய போதா? ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்ல? இங்க வருங்க. வருமா வராதா? இதோட ஒரு பெரிய பிரச்சனை வரும்ல? என்ன ஒண்ணு தெரியாம பாக்குறீங்க? வரும், இதோட ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்குள்ள இப்பயே போய் சொல்லிட்டோம்னா இந்த பிரச்சனைய இதுக்கு என்னென்ன அழுகணுமோ அழுது, அவங்க அடுத்த பிரச்சனையை பேச பண்ணா தயாரா இருப்பாங்க. அதனால இப்பயே போய் சொல்லிடுறது நல்லது. இதுதான் என்னோட முடிவு. அப்படி சொல்ல வல்ல சம்பந்தம், இப்ப இருக்கிற சூழ்நிலையிலையும் சந்தர்ப்பத்திலையும் இத சொல்றது சரியா இருக்கான்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப போய் சொன்னோம்னா மகால இதை தாங்கிக்குமா? ஆமாண்ண, மகாவால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியாதுன்ன. மகானால மட்டும் இல்ல கீதா, அம்மா அப்பானால, பாபு அப்பா, ராணியம்மா, வீட்டுல இருக்க யாராலுமே இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாதுல்ல. அப்ப என்னத்தான் இப்ப செய்ய சொல்றீங்க? சும்மா சும்மா இப்படியே பேசிட்டே இருந்தா என்ன பண்றது? ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கல. இல்ல சம்பந்தம், இப்ப வீட்டுக்கு அதை தெரியப்படுத்த வேணாம். நம்ம இப்ப செய்ய வேண்டியது அண்ணனுக்கு என்ன ஆச்சு, அண்ணன் எப்படி இந்த பிரச்சனைல வந்து மாட்டினாரு, அவர் மேல எப்படி கொலைப்பள்ளி விழுந்துச்சு, இது எல்லாம் கண்டுபிடிச்சு அண்ணனை காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ண ஆரம்பிப்போம். வாங்க போலாம். எங்க போறோம்? அதான் சொன்னேன்ல, அண்ணனை காப்பாத்த முயற்சி பண்ணுவோம். முதல்ல சில பேரை வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு, அதை முதல்ல ஆரம்பிப்போம். வாங்க. நீ பின்னாடியே வாயா, சும்மா முந்திக்கிட்டே இருக்காதயா.